ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப பேசிக்கான ஜவ்வரிசி சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் சைடில் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கீ எடுத்துட்டு நான் இங்கே ஒரு கப் அளவு ஜவ்வரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா அது பாப் ஆகும் பாருங்கள், அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிற மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா ஃப்ரையும் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இங்கே நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது குக் ஆகிறதுக்குள்ளேயே நான் இங்கே அதே பேனில் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் சேமியாவை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசியும் நல்லா சூப்பராக ட்ரான்ஸ்பரண்ட்டாக குக்காகி வந்திருக்கு. இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே 3 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாலோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா 4 கப் அளவு தண்ணியும் 2 கப் அளவு பாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இது பாயில் ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ் அளவு. இந்தளவு கொதிக்கிறப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சா சேமியாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேமியா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேவே நம்ம சுகர் சேர்த்துடலாம். சுகர் வந்து நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இது இதில் சேர்த்துக்கோங்க. சேமியா வந்து இந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும், அதனால் அது தனியாக வேகிறதுக்குன்னு டைம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் இங்கே ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகி வரட்டும் இந்த பாயாசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் இங்கே சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுறீங்கன்னா இந்த அளவான தண்ணியும் பாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாகி நீங்கள் சர்வ் பண்ணணும் இந்த பாயாசத்தை அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.